ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அனிஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வெயிட்டிங் ஃபார் கோடாட் அப்படின்ற ஒரு பிளேவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளே வந்துட்டு 20th செஞ்சுரின்ற சப்ஜெக்டில் பிஏ இங்கிலீஷ்லேயும் வருது, எம்ஏ இங்கிலீஷ்லேயும் வருது. இந்த பிளேவை எழுதின ஆத்தர் வந்து சாம்வேல் பக்கெட். ஆத்தரை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். சாம்வேல் பக்கெட்டோட பீரியட் பார்த்திங்கன்னா 1906 1989. இவர் வந்து ஒரு ஐரிஷ் பிளே ரைட்டர், டப்ளிங்கில் பிறந்திருக்காரு. இவரோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் ஆங்கிலோ ஐரிஷ் பேரண்ட்ஸு. இவரோட ஸ்கூலிங் வந்து ஹெல்ஸ்ஃபுட் ஹவுஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் ஸ்டடிஸ் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளிங்கில் படிச்சிருக்காரு. 1928 அந்த வருஷம் வந்து இவர் வந்து கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ட்ரினிட்டி காலேஜில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குற டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட பிகினிங் ஆஃப் த ரைட்டிங் கேரியரில் வந்துட்டு ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இவரோட நாவல்ஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் கேரக்டர்ஸை ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து அப்சர்டு ட்ராமா எழுதுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெயிட்டிங் ஃபார் கோடாட்டும் வந்துட்டு அப்சர்டு ட்ராமாவை சார்ந்தது. இது வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் அப்சர்டு ட்ராமாவில். இவர் வந்து 1969 அந்த வருஷம் வந்துட்டு லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த பிளேவை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இந்த பிளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளே, இன்னோவேஷனான பிளே. 1949 அந்த வருஷம் இந்த பிளே எழுதப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் இந்த பிளே எழுதியிருக்காரு. அந்த பிளேவோட ஃப்ரெஞ்சில் இதோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் அட்டண்டன்ட் கோடாட் அப்படின்றத பிளே. ஃப்ரெஞ்சில் நல்லா சக்ஸஸ் ஆன பிறகு இங்கிலீஷில் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் கோடாட் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்து எழுதியிருக்காரு. ட்ராஜிக் காமெடி, இந்த பிளே வந்து ட்ராஜிக் காமெடியை சேர்ந்தது. 2 acts இந்த பிளே எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் இந்த பிளே வந்து ஃபஸ்ட்டு பாரிஸில் ஒரு ஸ்மால் தியேட்டரில் தான் பர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. 400 பர்ஃபார்மன்ஸை அடைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதர் தியேட்டரில் இந்த பிளேவை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளே ஃபஸ்ட்டு 1953 அந்த வருஷத்தில் பாரிஸில் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெனி லாங்குவேஜஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இந்த பிளே வந்து பர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. இந்த பிளேவோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேர் பேராக தான் வருவாங்க. யார் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து விளாடிமர் அண்ட் ஈஸ்டோஜன், இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போசோ அண்ட் லக்கி, இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. போசோ வந்து மாஸ்டர், லக்கி வந்துட்டு அந்த போசோக்கு வேலை செய்கிற சர்வண்ட்டு. அப்புறம் ஒரு மெசேஜ் கொண்டு வர பாய் ஒருத்தர் வருவான், அவனுக்கும் ஒரு பிரதர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பிரதர் எல்லாம் இந்த பிளேயில் வரமாட்டாங்க, பிரதர் இருக்கிறதா மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடோட்டுன்ற ஒரு அன்சீன் கேரக்டர் வருவார். அந்த இந்த பிளேயில் அவர் வரமாட்டார். ஆனால் விளாடிமர் அண்ட் ஈஸ்டோஜன் இவங்க ரெண்டு பேருமே அந்த கோடோட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இந்த வாங்க இப்போ பிளே இந்த இதில் சம்மரிக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளே எப்படி Act 1 ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த ஈஸ்டோஜன் அண்ட் விளாடிமர் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் கோடோட்டு அப்படின்ற பர்சனுக்கு வருவாருன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. விளாடிமர் வந்து ஈஸ்டோஜனுக்கு வந்து கேரட் ஆஃபர் பண்ணுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து பைபிள் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கோடோட் வருவார் அவரை பார்க்கலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ரெண்டு புதுசாக கேரக்டர் வருவாங்க, போசோ அண்ட் லக்கி அப்படின்ற ஒரு ரெண்டு கேரக்டர் வருவாங்க. இப்போ முன்னாடியே சொன்ன போஸ்டோ வந்து மாஸ்டர், லக்கி வந்துட்டு அவனுக்கு வேலை செய்கிற சர்வண்ட்டு. ஆனால் வந்துட்டு போஸ்டோ வந்து லக்கியை ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். கழுத்துக்கு பெல்ட் எல்லாம் கட்டி விட்டு அந்த மாதிரி ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வருவார். லக்கி வந்து போஸ்டோக்கு தேவையான எல்லா திங்ஸு, அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்துட்டு கேரி பண்ணிட்டு வருவார். போசோ வந்து எங்கே உட்காடுறாரோ அங்கே வந்து அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு அவருக்கு தேவையானதை எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி போசோ வந்த உடனே ஈஸ்டோஜன் அண்ட் விளாடிமர் ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க, இவர் தான் கோடாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவரே போசோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார், என் பேர் போசோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினதால இவர் கோடாட் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க.
அதுக்கப்புறம் லக்கியை இப்படி ட்ரீட் பண்ணுறது இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. விளாடிமர் அண்ட் இஸ்டோஜன் ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு போசோ கிட்டே கேட்பாங்க. அதை கேட்டு லக்கி வந்து கோவப்பட்டு ஈஸ்டோஜன் தான் கேட்பார். அவர் ஈஸ்டோஜனை வந்து எட்டி உதச்சிடுவார், காலில் இன்ஜுரி ஆகிடும், ப்ளீடிங் வந்துடும் ஈஸ்டோஜனுக்கு. அதுக்கப்புறம் போசோ வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அவரோட லக்கேஜ் திங்ஸில் பாக்ஸில், அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடுவார். போன்ஸ் லக்கியில் எடுத்து வைப்பார். அப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் கேட்பாங்க, நான் இந்த போன்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு போசோ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது வந்து என்னோட சர்வெண்ட் லக்கிக்கு சொந்தமானது, லக்கி கிட்டே கேட்டு நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். லக்கி கிட்டே கேட்பாங்க ஈஸ்ட்ரோஜன்னு, அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காததால் அவர் வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவார். ஈஸ்ட்ரோஜன் வந்து அடிக்கடி அந்த கோடோட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் தூங்கிடுவார். விளாடிமர் தான் வந்து அவரை எழுப்பி எழுப்பி விட்டுருவார். அதனால் ஈஸ்ட்ரோஜனுக்கு வந்து கோபம் வரும். அப்புறம் ஒரு ரெண்டு பேரும் போயிடுவாங்க, இது போசோ அண்ட் லக்கி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், போகிறதுக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், லக்கியை ஏதாவது பண்ண சொல்லுங்கன்னு விளாடிமர் கேட்பார். அதுக்கு போசோ என்ன சொல்லுவாங்கன்னா, லக்கியோட ஹேட் இருந்தால் தான் அவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, விளாடிமர் வந்து அவங்க ஹேட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து லக்கி தலையில் போட்டு விடுவாங்க. அப்போ வந்து ஏதோ புரியாத மாதிரி பேசுவார் லக்கி, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அதனால் சரி திருப்பி கழட்டிடுவாங்க, விளாடிமர் வந்து திருப்பி ஹேட்டை கழட்டி வச்சுடுவாங்க. சரி, அப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுவாங்க, போசோவும் லக்கியும் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு மெசேஜ் கொண்டு வர்ற பாய் ஒருத்தன் வருவான் அந்த இடத்துக்கு. அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இங்கே இது இன்றைக்கி கோடாட் வரமாட்டார், நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறதா சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன் விளாடிமர் ரெண்டு பேருமே இந்த மரத்துக்கடியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மரம் எப்படி இருக்கும்னா, ஒரு லீவ்ஸும் இருக்காது, ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்காது, ஒரு ஃப்ரூட் இருக்காது, எதுவுமே இருக்காது, பிளைனாக இருக்கும். அதுக்கு அவங்க வெயிட் பண்ணி சலிச்சு போயிடுவாங்க. என்ன தான் பண்ணுறது தெரில, பேசாமல் நாம் தூக்கு போட்டு தொங்கிடலாமா, இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் சூசைட் பண்ணிக்கலாமா, ஹேங் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு ரெண்டு பேருமே பேசிகிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதோட ஹேக்ட் 1 முடியுது. ஹேக்ட் 2 வந்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஆக்ட் 2ல இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து தூங்கிட்டு இருப்பார், விளாடிமர் தான் முழிச்சிட்டு இருப்பார். அப்புறம் ஈஸ்ட்ரோஜனை எழுப்பி விட்டுருவார் விளாடிமர். அப்போ இவருக்கு முன்னாடி நாள் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது ஈஸ்ட்ரோஜனுக்கு. இந்த மாதிரி போசோ அண்ட் லக்கி அவங்கள மீட் பண்ணது அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. விளாடிமர் தான் அதெல்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரையும் டைம் பாஸ்க்காக ப்ளே பண்ணலாமா, இந்த கோடோட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈஸ்ட்ரோஜன் கிட்ட விளாடிமர் என்ன சொல்லுவார், நீ வந்து போசோ கேரக்டர் பண்ணு, நான் வந்து லக்கி கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஈஸ்ட்ரோஜனுக்கு போசோனாவே யாருன்னு தெரியாது. விளாடிமர் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் திருப்பியும் போசோ அண்ட் லக்கி ரெண்டு பேருமே வருவாங்க. போசோக்கு கூட மறந்துட்டுருக்கோம் நாம் விளாடிமர் ஈஸ்ட்ரோஜனை பார்த்ததெல்லாம். விளாடிமருக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும், உண்மையிலேயே பார்த்தோமா, எப்போ பார்த்தோம், எந்த நாளில் பார்த்தோம், எந்த டேட்டில் பார்த்தோம், எந்த டைமில் பார்த்தோம், எதுவுமே ஒன்றும் புரியாது. அப்புறம் லக்கியோட ஹேட்டை பார்த்து கண்டுபிடிச்சி ஆமாம் நம்ம பார்த்துருக்கோம் உண்மைதான் அப்படின்றத நம்புவார். அந்த இன்றைக்கி பார்த்தா போசோக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டுருக்கும். அப்புறம் எப்படி, அப்போ விளாடிமர் கேட்பார், எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போச்சுன்னு கேட்பார். எப்படி என்னென்ன தெரிலங்க, திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லக்கியை வச்சு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை லக்கி வந்து ஊமை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரே இதாகிடும், எப்படி ஒரே நாளில் வந்துட்டு இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அவங்க வந்து ஊமை ஆகிட்டான் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க, போசோ அண்ட் லக்கி. இவங்க ரெண்டு பேரும் திருப்பியுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் விளாடிமர் ரெண்டு பேரும் கோடோட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பாய் வருவான் திருப்பியும். அந்த ஆக்ட் 2ல வந்துட்டு அந்த ட்ரீக்கு கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே, அந்த ட்ரீயில் வந்துட்டு ஒரு 4-5 லீவ்ஸ் வந்து இந்த ரெண்டாவது நாள் இருக்கும்.
அந்த பாய் வந்துட்டு என்ன சொல்லுவான்றதை ஆல்ரெடி விளாடிமர் கெஸ் பண்ணிடுவார். இந்த கோடோட் இன்றைக்கி வரமாட்டார், நாளைக்கு தான் வருவாருன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பையன் வந்து இன்றைக்கி கோடோட் வரமாட்டார், நாளைக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளே இதோட முடிஞ்சிருது. ஆக்ட் டூவில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த கோடோட்காக. கடைசி வரையும் கோடோட் வர்றதே இல்லை. இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோட்டோட சமரி. இந்த பிளேயோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ.